இன்னைக்கு உலக பிரகாரமா எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல காதலர்கள் தினம் என்று சொல்லி தங்களுடைய காதலர்களோடு உல்லாசமாய் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளிலே நாம நம்முடைய காதலரை நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தி ஒரிஜினல் லவ், ஹி ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ், அவர் நம்மை நேசித்தவராயிருக்கிறார், நம் மீது அன்பு வைத்தவராயிருக்கின்றார். நேச குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை மீட்கும்படியாக நமக்கு அனுப்பின தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 Corinthians 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது என்று பார்க்கின்றோம். இந்த அன்பை குறித்து 1 Corinthians 13 will be the best definition. சில நேரங்களில் அந்த அன்பை மறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் இன்று காலையிலே எச்சரிப்பின் துணியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலக பிரகாரமான அன்பை செலுத்துவது தவறு இல்லை, ஆனால் முதல்ல நான் உன்னை நேசிச்சனே, இன்னைக்கு உன்னை இந்த அளவுக்கு நான் சுமந்து உயர்த்தி வைத்திருக்கிறேன், அதை நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The first love for me is the love that I have for my God. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு, அதை அந்த அன்பு நிமித்தமாக தான் இன்னைக்கு இவ்வளவாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றார். நாம என்னைக்கோ மடிந்து போயிருக்கக்கூடும், என்னைக்கோ அழிந்து போயிருக்கக்கூடும், நாம உயர்ந்து வந்ததை நமக்கு நினைப்பூட்டும் வண்ணமாய் தான் உபாகமம் 8வது அதிகாரத்தை நீங்க பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை எகிப்திலிருந்து எப்படி கொண்டு வந்தேன், நீங்க பட்ட கஷ்டத்துல நான் உன்னை தப்பு வச்சேன்ல, நீ முடியாதுன்னு நினைச்சு அழுத போது உன்னுடைய கண்ணீரை கழிப்பாக மாற்றினேனே, ஐயோ வழி தெரியாத போது செங்கடலை பிளந்தேனே, அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கும் போது நீ எப்படி தெரியுங்களா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. 17வது வசனத்துல என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. நிறைய பேர் ஐ ஆம் எ செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் இஸ் கால் செல்ஃப் மேட், என் திறமையினால், அந்த திறமையை கொடுத்தது கடவுள். நம்முடைய முன்னோர்களையும் நினைத்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய முன்னோர்களை நமக்கு ஆசீர்வாதமாய், நம்முடைய பெற்றோர்களை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். என் அப்பாவை நான் மறக்கவே முடியாது. என் அப்பா எவ்வளவு தூரமாய் சைக்கிளில் போவாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே பக்கத்து கடைக்கு போனோம்னா உடனே பைக் எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வேலைக்கு சைக்கிளை ஓட்டிட்டு குளத்தூரிலிருந்து கிண்டி வரைக்கும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அந்த பெல் அடிச்சுட்டே உள்ளே வருவார். அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, தியாகம் செய்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஆகவே தான் எங்களால் படிக்க முடிஞ்சது. ஃபீஸ் கட்ட முடியாத போது என் மாமாவின் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்துருப்பேன், மாமா காசு கொடுப்பாங்க, ஃபீஸ் கட்ட முடியும். இப்படி நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் என்னுடைய தாயை நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய பாட்டி ஜெப வீராங்கனையாக இருந்தார்கள். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முன்னோர்கள், அவர்கள் மீது நாம் காதலை செலுத்த வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும், அவர்கள் மீ அவர்கள் செய்த காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் என் தேவனை நினைத்து பார்க்க வேண்டும். நேபுகாத் நேசர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, அப்படியே பால்கனியில உலா வந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த பாபிலோன் தேசத்தை பார்க்கும் பொழுது அவர் தானியேல் 4வது அதிகாரத்தில் அவர் 1வது சொல்லுகின்ற வசனம் என்னன்னு பார்க்கும்போது 3வது வசனத்திலே அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கின்றார். அதே நேபுகாத்நேசர் கிட்டத்தட்ட அந்த அதிகார முடிவுல வரும் பொழுது 30வது வசனத்திலே இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று எல்லாம் நான் 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 என்று சொல்லும் பொழுது அந்த உதட்டிலிருந்து அந்த வார்த்தை கூட வரலங்க,
அப்பவே அவன் விழுந்து போகின்றவனாய் காணப்படுகிறான். 31வது வசனத்துல இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேஸரே ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லப்படக்கூடிய அப்ப அவன் உணர்ந்து அழுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த ராஜா அப்ப 37வது வசனத்துல எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஆகையால் நேபுகாத்நேஸராகிய நான் பாபிலோன் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் திரும்ப 36-37 கொடுக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம நிற்கின்றது தேவனுடைய அன்பின் நிமித்தமாக. உலக வேலண்டைன்ஸ் டேல என் வேலண்டைன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லைங்க. எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, தகுதியற்று நமக்கு இந்த அன்பை பொழிந்திருக்கின்றாரே, அவருக்கு முதல் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். அது பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவராக இருக்கலாம், நம்முடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம். ஒரு சிறு வேலையில அவங்க செஞ்ச அந்த உதவி எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கக்கூடும், அவர்களை நினைத்து நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதே போல நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இணைத்து கொண்டார்கள், அவர்கள் அவங்க செஞ்ச நன்மைகள் எவ்வளவோ இருக்கும், இல்லை ஒரு சிறு நன்மையாக இருக்கும், அவங்களுக்கு எதிர்பாராமல் செய்கின்றாங்க பாருங்க, அந்த அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை. அப்படிதான் ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் அனுப்புகின்றவராயிருக்கிறார், தூதர்களை அனுப்புகின்றார். அவர்களை கொண்டாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம், உண்மையான அன்பை நினைவு கூறுவோம். என் சாமர்த்தியமும் என் கைவலனும் அல்ல, ஆண்டவருடைய கிருபை நாளில் நாம் நிற்கின்றோம். குட் மார்னிங்.